பாரதமாதா ஜி, ரஜினி சார் வந்து காளிகிட்ட கேட்குறாரு, குத்தம்பாக்கம் காளிகிட்ட. காளி சொல்கிறாங்க, நான் வந்து காசியிலே முதல் பிறந்தேன், முதல் பிறந்து சிவபெருமானை அடக்கி சட்டத்தை கொண்டு வந்தோம். திரும்ப ரெண்டாவது மதுரையில் வந்து மதுரை மீனாட்சியாக பிறந்து ஒரு பெண்ணாக, அதிலிருந்து நான் காளியாக இருந்து ஆட்சி செய்து திரும்ப அங்கே உலக உலகில் வச்சுட்டு திரும்ப தமிழ்நாடு என்ற ஒரு சின்ன கிராமத்துக்கு உள்ள குத்தம்பாக்கம் என்ற கிராமத்தில் பார்வதியாக பிறந்து ஒரு பெண்ணா காளி அவதாரமாக கொண்டு இங்கே நான் ஆட்சி செய்கிறேன். எதுக்கு நான் இப்படி ஆட்சி செய்கிறேன்னு சொன்னால், நான் வந்து இந்த தமிழ்நாட்டில் தான் பாரத மாதா தோன்றப்பட்டாங்க, அதனால் பாரத மாதா என்ன இந்த தமிழ்நாட்டில் இருந்து தான் இந்த உலகத்தையே காக்க முடியுன்றதுக்காக என்னை தமிழ்நாட்டுக்குள்ளோ என்னை காளியை உருவாக்கி கொண்டாங்க. நான் தான் இந்த உலகத்திலே எல்லாத்தையும் ஆட்சி செய்கிறேன் மொத்தமே, ஆனால் எல்லா மதமும் நான் வெளிவந்து அடிபடுன்றதுனால இந்த அம்மாவே ராஜலிங்கமாக அவதரித்து இந்த நாட்டை ஆட்டி படைக்க போகிறாங்க. இப்போ அந்த ராஜலிங்கம் என்னோட 1000 மடங்கு பெரியவனாக ஆயிட்டான், எல்லா கடவுளோடும் பெரிய ஆளாக ஆயிட்டான். அதனால் ராஜலிங்கம் சொல்கிறது தான் அந்த அம்மா கேட்பாங்க, நானும் ராஜலிங்கம் சொல்கிறது தான் கேட்கணும். ஆனால் நான் தான் இந்த உலகத்தை மொத்தமே இழங்குறேன், ஏன்னா இந்த உலகத்தை வந்து ஆடுறதுக்கு அழிக்கிறதுக்கு காளியை தவிர மிச்சம் அந்த அம்மா யாரையும் உருவாக்கலை, என்னை காளியாக உருவாக்கி இந்த உலகத்தை அழிக்கிறாங்க. அழிக்க சொல்ல தீய சக்திகள் மேலே இருந்து கீழே இறக்கிட்டாங்க, கீழே இறக்கி கொரோனா என்ற ரூபத்தில் இவங்களை கொண்டுனே வராங்க, கொண்ட சொல்லிட்டாங்க. ரெண்டாவது இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, தண்ணியாலையும் பூவம்பகத்திலையும் உங்களை அழிக்க போகிறாங்க. ரஜினி கிட்ட சொல்கிறாங்க, தண்ணியாலையும் பூவம்பகத்தில் அழிக்க போகிறாங்க. இதுக்கு நீ இங்கே தேவைப்படுற, இந்த உலகத்துக்கு நான் உனக்கு பணம் கொடுத்தது, இவ்வளோ பெரிய உலக நாடுலாம் பாராட்டினதுக்கு காரணமே இந்த உலகத்துக்கு மக்களுக்கு சேவை செய்யறதுக்காக தான் இவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக உன்னை ஆக்கப்பட்டோம். ஆனால் நீ என்ன செய்ததுன்னு கேட்டீங்கன்னா, உன்னுடைய மனைவிக்கும் உன்னுடைய மகளுக்கும் உன்னுடைய பணக்கத்துக்கு தான் நீ முக்கியத்துவம் கொடுத்து அரசியல்வாதி மாதிரியா நீ மக்களை ரசிகரையும் ஏமாத்திட்ட, நாட்டு பிரதமரையும் நீ வந்து மதிக்கல சுத்தமாக. நீ இப்போ ராஜலிங்கம் பேச்சை கேட்கலடானா, நான் என்ன செய்யும்னு சொன்னா எனக்கு அதிரடியான நடவடிக்கை கொடுத்துட்டாங்கன்னா நீ நம்ம எல்லோருமே ரொம்ப துயரமான நிலைக்கு நம்ம போயிடுவோம். ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த அந்த அம்மாவுக்கு வந்து இந்த நாட்டில் நரக வேதனை படுத்துறது தான் அந்த அம்மாவுடைய வேலையே, நான் ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால சித்திரவதை நீ அனுபவிக்க வேண்டியது வரும். அந்த அம்மா பேச்சு நீ கேட்கலன்னா பயங்கரமான சித்திரவதை நீ அனுபவிச்சு தான் ஆகணும், வேற வழி கிடையாது. நீ மட்டும் இல்லை, உன் பொண்ணு, உன் பையன், உன்னுடைய பொண்டாட்டி எல்லாருமே சித்திரவதைப்பட்டு தான் ஆகணும். ஏன்னா மக்களுடைய வேர்வையும் ரத்தத்தில் தான் நீ இவ்வளோ பெரிய வாழ்க்கை நீ அனுபவிச்சுன்னு இருக்கிற. அது ஒரு நிமிஷம் ரஜினி சொல்கிறாங்க, ரஜினி கிட்ட சொல்கிறாங்க, காளி மக்களுடைய பணத்திலையும் ரத்தத்தில் தான் நீ இவ்வளோ பெரிய புகழாரத்தை வச்சிருக்கிற, ஆனால் மக்களுக்கு சேவை செய்யலடானா நீ எப்படி உன்னை உள்ளே விட முடியும்? அதனால் அன்னைக்கு எம்ஜிஆர், கலைஞர், ஜெயலலிதாலாம் அவமானப்பட்டு அசிங்கப்பட்ட பிறகுதான் இந்த நாடு இவ்வளோ பெரிய புகழாரத்தை அடைஞ்சு மக்கள் சந்தோஷமாக இருக்கிறாங்க. ஆனால் நீ புகழாரத்தான் அடைஞ்சியா தாண்டி மக்கள் மட்டத்தில் நீ அசிங்கம் அவமானம் படவே இல்லை. அதனால் நீ வெளியே வந்து மக்களுக்கு சேவை செய்தால் மட்டும்தான் இந்த நாட்டை நீ காப்பாற்ற முடியும். அதுக்கு என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, அந்த காலத்திலிருந்தே லிங்கம் என்ற ஜோதி, உருவம் இல்லாத கடவுள் சிவபெருமான், அவனை மன்னர்லாம் வழிபட்டு இந்த உலகத்தில் சுபிட்சமாக வாழ்ந்ததுனால தான் இந்த நாடு உலக நாடும் சுபிட்சமாக இருந்தது. ஆனால் அவ்வளோ பெரிய உலகத்தில் அந்த சிவத்தை என்ற உருவம் இல்லாத கடவுளை இந்து முஸ்லீமோ யாராலையுமே இந்த உலகத்தை கைப்பற்றல, இந்தியாவில் இருந்து யாரும் கைப்பற்ற முடியல. அந்த உலகம் அழியாமலே எத்தனை கோடி லட்சம் தெரியல, அன்னையிலேருந்து அந்த லிங்கத்தை மக்கள் வழிபடுறாங்க. இன்னைக்கு இருக்கிற அரசியல்வாதிகள் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, அந்த சட்டத்தை அழிச்சிட்டு இந்த உலகத்தில் நாட்டை ஆண்டு இருக்கிறதுனால தான் நமக்கு இவ்வளோ பெரிய அழிவு. உலக மக்கள்லாம், கடவுள்லாம், நாங்கள்லாம் மொத்த பேருமே நீ நான் எல்லாமே பூவம்பகத்தில் அழிய போகிறோம். ஆனால் அழிஞ்சிட்டா நமக்கு துண்ண சோறு இருக்காது, உடம்பு இருக்காது, ஆனால் 1000 மடங்கு அதோட நரக வேதனை நமக்கு கிடைக்க போகுது. அதனால தான் ராஜலிங்கம் உன்னை காளி சொல்கிறாங்க, ராஜலிங்கம் உன்னை அழைப்பு கொடுக்குறான். அவன் பேச்சை நீ மதிக்கலடானா அவனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே நீ வந்தினா உன்னை சித்திரவதை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நான் ஒன்றுமே பண்ண முடியாது. ராஜலிங்கம் வந்து பாரத மாதாவுடைய அருள் பெற்றவர்,
இந்த உலகமே எந்துதான், ஆனா இருந்தாலும் இன்னைக்கு அவன் பாரத மாதாவுடைய கண்ட்ரோல், பாரத மாதா தான் அந்த அம்மா, அந்த அம்மா கிட்டதான் நாங்க எல்லோருமே இருக்கிறோம். அதனால வந்து இங்கு தமிழ்நாட்டுக்குள்ள ஏன் கூப்பிடுறேன்னா, இன்னைக்கு நாட்டு ஆண்டு இருக்கும் முதலமைச்சர் குடும்பம் வந்து பக்தி இல்லாம போகவில்லை, பக்தி இருக்கிறது. அவங்க வீட்டு உள்ள கோயிலாக ஒரு இடம் இருக்கிறது. அவங்க வீட்டுல போனா அவங்க குடும்பம் எல்லாம் கோயிலா தான் வழிபடுறாங்க. கலைஞர் காலத்திலும் அவங்க தெருவுல கோயில் வைத்து பூஜைகள் பண்ணிருக்கிறாங்க. இது எல்லோருக்குமே தெரியும். இது மக்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்காக நாங்க உருவாக்குனதுனால, கடவுள் இல்லை என்ற ஒரு வதந்தியை உள்ள வச்சு நாங்க ஆட்சி பண்ணோம். அதனால இன்னைக்கு அவரை நீ மாத்தணும்னாதான் இந்த நாட்டை நம்மளால காப்பாத்த முடியும். இன்னைக்கு தமிழ்நாட்டை வந்து மாத்தனாதான் தமிழ்நாட்டு முதலமைச்சரை நம்ம இந்து தர்மப்படி உருவமில்லாத கடவுளை வழிபட்டு இந்த நாட்டை தர்மத்தை நீ கொண்டு வந்தா மட்டும்தான் இந்த நாட்டு பிரதமரை நீ காப்பாத்த முடியும், உலக நாட்டை காப்பாத்த முடியும். இல்லைன்னா நான் என்னால பண்ண முடியாது. ஏன்னா எனக்கு வந்து ஆர்டர் கொடுத்துட்டாங்க, மேலே இருந்து தீய சக்திக்கு இறங்கிடுச்சு, அதனால கொல்றதுக்கு என்னால காப்பாற்ற முடியும் உங்களை எல்லாரையும். ஆனா எனக்கு ஆர்டர் கொடுத்துட்டாங்கன்னா இன்னும் வந்து மெட்ராஸ்ல வந்து தண்ணியால பேரழிவு உங்களுக்கு நடக்கும். முதல் இரண்டாவது பூகம்பம், இன்னும் கொஞ்ச நாள்ல இது தொடரும். ராஜலிங்கம் என்னைக்கு பேச ஆரம்பிச்சானோ அன்னிலிருந்து இன்ன வரைக்குமே இந்த அழிவை நிறுத்த முடியல அப்படின்னு யார் சொல்றாங்க, ரஜினி கிட்ட காலி சொல்றாங்க. அன்னைக்கு பிரதமர் கடவுள்னு சொன்னாரு, அன்னைக்கு பிரதமருக்கு எவ்வளவு அசிங்கம், எவ்வளவு அவமானம், எவ்வளவு உயிரை இன்ன வரைக்கும் அவரால் நிறுத்தவே முடியல. இன்ன வரைக்கும் மக்கள் சாவறாங்க, ஆனா அவரு பேசிக்கனே இருக்கிறாரு. பிரதமர் நான் அறிவாளி என்று சொல்றாரு, ஆனா இல்ல இன்ன வரைக்கும் ராஜலிங்க கிட்ட பிரதமர் தோத்துக்கினே வர்றாரு. அதே மாதிரியா வெளிநாட்டுல அவன் போட்டா போட்டு நான் காப்பாத்துறேன்னு சொல்லி பேச சொல்ல வெளிநாட்டுல எவ்வளவு பெரிய பூகம்பமும் அழிவும் நடந்திருக்கிறதுன்றத பாரு. ரெண்டாவது சினிமாக்காரனுக்கு முதல் முதல் நோட்டீஸ் கொடுத்து விளம்பரம் பண்ணி உங்களை காப்பாத்துறேன்னு சொன்னபடி எத்தனை சினிமாக்காரன் நீங்க செத்து இருக்கிறீங்க இது வரைக்கும். ராஜலிங்கம் கிட்ட நீங்க ஒவ்வொரு சினிமாக்காரனும் உலக நாடு சினிமாக்காரனும் நீங்க தோத்துக்குன்னு வரீங்க. ஆனா ராஜலிங்கத்தை நீ வந்து பார்க்கலடா, ஒரு சினிமாக்காரனை கூட நான் விட முடியாது இனிமேல், கொஞ்சம் கொஞ்சமா நான் கொண்டுடுவேன். ஏன்னா இந்தியாவில் அடிக்கிற மொத்த பணத்தை நீங்க மக்களுக்கு சேவை செய்யாத மக்கள் பணத்தை நீங்க வச்சுக்கிறதுனாலதான் இவ்வளவு பெரிய அழிவு இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறது. அதனால இந்த நாட்டை காப்பாத்தனா தமிழ்நாட்டு முதலமைச்சர் கையெழுத்து போட்டு தர்மப்படி நம்ம கொண்டு வந்தாதான் என்னுடைய ஆட்சி இங்க நிற்கும், தமிழ்நாட்டுக்குள்ளோ மெட்ராஸ் திருவள்ளூர் மாவட்டம் நிற்கும். இல்லனா என்னுடைய கல்லு ராஜலிங்கம் புடுங்கி விடுவான். ராஜலிங்கம் சாதாரண ஆள் கிடையாது, எனக்கு உருவம் கிடையாது. அதனால என் கல்ல கல்ல என்னுடைய சிலை எல்லாத்தையும் உள்ளுக்குள்ள போயிடும். ஆனா போயிட்டா திரும்பி இந்த உலகத்தை படைக்கும் போது துண்ண சோறு இருக்காது, பிச்சை எடுத்துதான் நீ துண்ண வேண்டியது வரும். நீ நானு எல்லாம் மொத்த பேரு மனித உருவமா இந்த மக்கள் பிறக்கணும். எம்ஜிஆர் கலைஞர் ஜெயலலிதாவா இந்த நாட்டுல பிறந்து திரும்பி உருவாக்கணும். அப்பனா பிச்சை தான் நம்ம எடுக்கணும் மொத்த பேருமே. அதனால ராஜலிங்கத்தை கிட்ட நீ வந்து சரணடைஞ்சி நீ ராஜலிங்க கண்ட்ரோல் கொண்டு போய் நீ பண்ணா மட்டும்தான் இந்த நாட்டை காப்பாற்ற முடியும். தமிழ்நாட்டு முதலமைச்சரை காப்பாத்துறதுக்கு உனக்கு மட்டும்தான் அந்த சக்தி இருக்கிறது. அந்த சக்தி இருக்கிறதுனாலதான் பிரதமர் உன் வீட்டை தடவி வந்தாரு. ஆனா நீ இந்த என்னைக்கு நீ ராஜலிங்கம் உன் வீட்டு வண்ட வந்து நின்று பேசுனானோ அன்னிலிருந்து உன்னுடைய தொல்லை உனக்கு அதிகமா வந்துகினே இருக்குது. ஆனா எனக்கு ஆர்டர் கொடுத்தாங்கன்னா உன் வீட்டாண்ட சூளத்தோட வந்து நான் நிக்க வேண்டியது இருக்கும் என்று எச்சரிக்கிறேன். இப்படிக்கு நான் புத்தம்பாக்கம் காலி, எனக்கு உருவம் கிடையாது, நான் நேராக பேச முடியாது, அதனால் ஒரு மனித ரூபமாக பேசுகிறேன். என்னுடைய சக்தியை இந்த புத்தம்பாக்கம் கிராமத்தில் வந்து நீ ஆராய்ச்சி பண்ண சொல்லோ அதிர்ச்சியான தகவல் இருக்கும். இப்படி புத்தம்பாக்கம் காலி ஜெ துறையாத்தம்மன் ஜே ஜே.